நம்ம வந்து சிறுதானியம் பயன்படுத்தி எப்படி வந்து தோசை மாவு அரைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ரெகுலராக வந்து இட்லி அரிசி உளுந்து ஊற வச்சு நம்ம வந்து இட்லி தோசை பண்ணிட்டு இருந்தோம். அந்த ரைஸை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து சிறுதானியம், அதாவது இந்த சாமை அரிசி, குதிரவாளி, இந்த மாதிரி திணை, வரகு, ராகி, இந்த மாதிரியான மில்லட்ஸ் இருக்குல்ல, இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. உங்களுக்கு வந்து ப்ரோட்டீன், கால்சியம், மினரல்ஸ், அயன் இதெல்லாம் வந்து ரொம்ப தேவையான அளவு இதில் இருக்குது, நிறையவே இருக்குது. இந்த மாதிரி மில்லட்ஸை யூஸ் பண்ணி எப்படி தோசை மாவு ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இன்றைக்கி நான் ரெண்டு வெரைட்டி எடுத்திருக்கேன், நாலு வெரைட்டி, அஞ்சு வெரைட்டி, நீங்கள் எத்தனை வெரைட்டி வேணால் வந்து மிக்ஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம். இன்றைக்கி எனக்கு ரெண்டு வெரைட்டி அவைலபிளாக இருக்குது, ஒன்று வந்து சாமை, இன்னொன்று வந்து குதிரவாளி. இப்போ வந்து எப்படி நம்ம ரைஸ் அண்ட் உளுந்து எப்படி யூஸ்வலாக மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறோமோ, நாலுக்கு ஒரு பங்கு உளுந்து அப்படின்னு எடுத்துக்கிறோமோ, அதே மாதிரி ரைஸை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு அரிசியில் ரெண்டு ரெண்டு கப்பு, அதாவது நாலு கப்பு மில்லட்ஸையும் ஆஸ் யூஷுவல் உளுந்து ஒரு கப் எடுத்துக்கிற மாதிரி உளுந்தியும் நம்ம வந்து மெஷர் பண்ணி ஊற வச்சுட்டு அரைக்கலாம். நீங்கள் எந்த மெஷர்மெண்ட் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம், டம்ளர், கரண்டி, கிண்ணம், எது வேணால். நாலு பங்கு ரைஸ், அதாவது என்கிட்ட ரெண்டு வெரைட்டி இருந்ததுனால இதில் வந்து ஒரு வெரைட்டியில் ரெண்டு கப்பும் இன்னொரு வெரைட்டியில் ரெண்டு கப்பும் போட்டிருக்கேன். ஸோ அதே அளவில் வந்து நம்ம உளுந்து வந்து எடுத்து போட்டுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து உளுந்து போட்டுக்கலாம். இப்போ இது கூட வந்து அவல் இருந்ததுன்னா நீங்கள் அவலும் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து கம்ப்ளீட்டாக ரைஸ் அவாய்ட் பண்ணுன்றதுக்காக நான் இன்றைக்கி அதை ஆட் பண்ணலை. ஸோ தோசைக்காக அரைக்கிறேன். அதனால் இப்போ மைசூர் மசால் தோசைலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா ஒரு ரெண்டு இன்கிரீடியன்ட் ஆட் பண்றாங்க தோசை மாவுல, அது என்னன்றது பார்க்கலாம். இதுதான் அந்த ரெண்டு ஸ்பெஷல் இன்கிரீடியன்ட், மைசூர் மசால் தோசா. நீங்க பெங்களூர் மைசூர்ல எல்லாம் போனீங்கன்னா தோசை மாவோட கலரே வந்து உங்களுக்கு கொஞ்சம் மஞ்சளா இருக்கும். அதுக்கு காரணம் வந்து ஒரு கப் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, தோரம்பருப்பு இதை சேர்த்து அரைச்சிக்கணும். இப்போ ஆஸ் யூஷுவல் தோசைக்கு ஊற வைக்கும் போது வெந்தயம் போடுவோம்ல, அதையும் இதுல சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து கம்ப்ளீட்டா ஒரு மூணு நாலு தடவை நல்லா தண்ணி போட்டு அலசி எடுத்துக்கலாம். இதுல கண்டிப்பா அழுக்கு இருக்கும் இந்த சிறுதானியத்துலலாம். ஒரு நாலஞ்சு வாட்டி இதை அலம்பி எடுத்துட்டு வந்துட்டு இதை மூழ்கிற அளவுக்கு ஊற வச்சுக்கலாம். இது வந்து நல்லா நாலஞ்சு தடவை தண்ணி விட்டு அலசியாச்சு. இப்ப வந்து நல்ல தண்ணியே ஊத்தி இதை வந்து ஊற வச்சுக்கோங்க. சோ தண்ணியோட சேர்த்து நம்ம வந்து அரைச்சிக்கலாம். இப்போ இது வந்து மினிமம் 4 to 6 hours வந்து ஊற வச்சுக்கலாம், அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து ஒரு 6 hours வந்து இதை சோக் பண்ணி வச்சிருக்கோம். உங்களோட கன்வீனியன்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்க இந்த கிரைண்டர்லயோ இல்ல மிக்சிலயோ போட்டு அரைச்சிக்கலாம். நானும் அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். இப்போ வந்து தோசை மாவு பதத்துக்கு நான் வந்து அரைச்சி எடுத்திருக்கேன். குவான்டிட்டி கம்மியா இருக்கிறதுனால நான் மிக்சியில போட்டிருக்கேன். என்ன பண்றேன், மாவு அரைச்சிருக்கேன். சோ உங்களோட கன்வீனியன்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து மிக்சிலயோ கிரைண்டர்லயோ அரைச்சிக்கோங்க. இது இப்போ வந்து 10 hours அப்படியே வந்து ஃபர்மெண்ட் பண்றதுக்கு ரெஸ்ட் பண்ணிடலாம்.